Hi students, this is Alex here. Example 2.3. Express the rational number 1 by 27 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1 by 3. So, 1 by 27 is 1 by 9 into 1 by 3. 1 by 9 is 1 by 3 is 0.3333333. This is divide. நமக்கு கிடைக்கிற வேல்யூ இது கூட பாத்தீங்கன்னா 1 by 9 into 0.3 bar அப்படினு சொல்வோம். ஏனா 33 னு போயிட்டே இருக்கும். சோ இது நம்ம டிவைட் பை 9 போட்டதுக்கு அப்புறம் 0.037 அப்படினு சொல்லி போயிட்டே இருக்கும். சோ இத நம்ம 0.037 அப்படினு போட்டுட்டு இந்த ரிபீட் ஆகறனால இதுக்கு மட்டும் ஒரு bar அப்படினு எடுத்துக்கோ. அடுத்தது hence write 59 by 27 in the recurring decimal form அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ 59 by 27 இருக்கு இல்லையா, இத நம்ம முதல்ல டிவைட் பண்ண போறோம். 59 divided by 27, சோ 2 டைம் 54 வந்துரும். பேலன்ஸ் வந்து 5. எப்பவுமே டிவிஷனுக்கு அப்புறம் q r by d இந்த ஃபார்முலா எழுதுவோம். இதுல இருக்குது quotient, இது remainder and இது வந்து divisor. அப்போ இந்த 59 by 27 அப்படின்றத நம்ம 25 by 27 அப்படின்னு எழுதுவோம். இதை ஃபர்தரா நம்ம 2 plus 5 by 27 அப்படின்னு எடுத்துப்போம். பட் மறுபடியும் இதை 2 plus 5 into 1 by 27 அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் ஆல்ரெடி 1 பை 27 ஓட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது 0.0 இங்க எழுதியிருக்கோம் இல்லையா 037. ஸோ இந்த பார்ட் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஸோ இதை ஃபைவ்ல மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 0.185 இந்த 3 டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ இதை நம்ம 2 பிளஸ் 0.185 பார் அப்படின்னு போட்டுப்போம். இதை கம்பைன் பண்ணும்போது 2.185 பார்.